வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ், பங்கீட்டு பிரதி பெயர்ச்சொற்கள். சம் வேர்ட்ஸ் லைக் ஈச், ஐதர் அண்ட் நைதர் ரெஃபர் டு பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் ஒன் அட் அ டைம், அண்ட் ஸோ தீஸ் ஆர் கால்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ். சில வார்த்தைகள் ஈச், ஐதர், நைதர், இவை ஆட்களையோ அல்லது பொருட்களையோ ஒன்றை மட்டும் ஒரு நேரத்தில் குறிக்கும். அதனால் இதை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஈச், ஐதர் அண்ட் நைதர் ஆர் ஆல்வேஸ் சிங்குலர் அண்ட் ஃபாலோட் பை அ சிங்குலர் வெர்பு. இந்த மூன்று வார்த்தைகளுமே எப்போவுமே சிங்குலராக தான் இருக்கும். அதனால் இது பக்கத்தில் சிங்குலர் வெர்பு தான் வரணும். ஈச், ஈச் இஸ் யூஸ் டு டினோட் எவ்ரி ஒன் ஆஃப் அ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் டேக்கன் சிங்லி. ஒரு குரூப்பில் ஆட்கள் அல்லது பொருட்கள் இருக்கும்போது அதை ஒன்னொன்னையும் தனித்தனியாக குறிப்பிடுறதுக்கு இந்த ஈச் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஈச் ஆஃப் த கேர்ள்ஸ் கெட்ஸ் அ ப்ரைஸ். கேர்ள்ஸ் அதில் ஒரு ஒருத்தியும் பரிசு வாங்குகிறாள். கேர்ள்ஸ் ப்ளூரலாக இருந்தாலும் ஈச் அதற்கு முன்னாடி வந்திருக்கிறதுனால அது ஒரு ஆளை தான் குறிக்குது. அதனால் கெட்ஸ் அப்படிங்கிற சிங்குலர் வந்திருக்கு. செகண்ட் ஒன், ஈச் பிளேஸ் இட் இன் டர்ன். ஒரு ஒருத்தரும் அவங்க வரிசைப்படி இதை விளையாடுகிறான் அல்லது விளையாடுகிறாள். இங்கே ஈச் மாஸ்குலினாகவும் இருக்கலாம், ஃபெமினைனாகவும் இருக்கலாம், ஆண்பாலாகவும் இருக்கலாம், பெண்பாலாகவும் இருக்கலாம். ஐதர் அண்ட் நெய்தர் ஆர் யூஸ்ட் ஒன்லி இன் ஸ்பீக்கிங் ஆஃப் டூ பர்சன்ஸ் ஆர் திங்ஸ். ஐதர் நெய்தரை ரெண்டு பேரை பற்றி பேசும்போதோ அல்லது ரெண்டு பொருட்களை பற்றி பேசும்போது தான் உபயோகிக்கணும். ஐதர், ஐதர் மீன்ஸ் த ஒன் ஆர் த அதர் ஆஃப் த டூ. ஐதர்னா என்ன அர்த்தம்? இது அல்லது அது, இவன் அல்லது அவன், இவள் அல்லது அவள் அப்படின்னு சொல்லும்போது உபயோகிக்கலாம். தேர்ட் ஒன், ஐதர் ஆஃப் தீஸ் பஸ்ஸஸ் கோஸ் டு மதுரை. ரெண்டு பஸ் இருக்கு, இது அல்லது அது மதுரைக்கு போகிறது. ஃபோர்த் ஒன், ஐதர் ஆஃப் யூ கேன் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன். உங்கள் ரெண்டு பேரில் ஒருத்தர், நீ அல்லது அவன் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணலாம். நைதர், நைதர் மீன்ஸ் நாட் த ஒன் நார் த அதர் ஆஃப் த டூ. இதுவும் இல்லை, அதுவும் இல்லை, இவனும் இல்லை, அவனும் இல்லை, இவளும் இல்லை, அவளும் இல்லை. ஸோ ரெண்டு பேரில் இல்லை நெகட்டிவ் மீனிங்கில் வரது நைதர். இட் இஸ் த நெகட்டிவ் ஆஃப் ஐதர். ஃபிஃப்த் ஒன், நைதர் ஆஃப் தீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இஸ் கரெக்ட். ரெண்டு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, இதுவும் கரெக்ட் இல்லை, அதுவும் கரெக்ட் இல்லை. அங்கே கம்ப்ளைண்ட்ஸ் ப்ளூரலாக இருந்தாலும் நைதர் வந்திருக்கிறதுனால வெர்பு இஸ் அப்படின்னு சிங்குலரில் வந்திருக்கு. சிக்ஸ்த் ஒன், நைதர் ஆஃப் மை பிரதர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஃப்ரெஞ்சு. பிரதர்ஸ் இவனுக்கும் தெரியாது, அவனுக்கும் ஃப்ரெஞ்சு புரியாது. பிரதர்ஸுங்கிறது ப்ளூரலாக இருந்தாலும் நைதர் அது சிங்குலர் தான். அதனால் சிங்குலர் வெர்பு அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வந்திருக்கு. ப்ரோனவுன்ஸ் எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸாக மாறும். இங்கேயும் எப்படி அது மாறுதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஈச் பாய் டேக்ஸ் ஹிஸ் புக்கு. ஈச் பாய், ஈச் டேக்ஸ் ஹிஸ் புக்கு அப்படின்றிருந்தால் அந்த ஈச் ப்ரோனவுன், ஆனால் இந்த ஈச்சுக்கு பக்கத்தில் ஒரு நவுன் பாய் வந்திருக்கு. அதனால் இந்த ஈச் என்னது? அட்ஜெக்டிவ். நவுனுக்கு முன்னாடி வர்ற வார்த்தை அட்ஜெக்டிவாக இருக்கும். அந்த நவுனை குவாலிஃபை பண்ணுறதுனால ஈச்சு அட்ஜெக்டிவ். இங்கே ஹிஸ் ஏன் வந்திருக்கு? பாய் ஆண்பால் மாஸ்குலின் ஜெண்டர், அதனால் அங்கே ஹிஸ் போட்டிருக்கோம். இதே இது ஈச் கேர்ள் அப்படின்றிருந்தா அங்கே என்ன வரணும்? ஹர் அப்படின்னு வரணும். ஓகே, செகண்ட் ஒன், நைதர் கம்ப்ளைண்ட் இஸ் ட்ரூ. நைதர் கம்ப்ளைண்ட், கம்ப்ளைண்ட் தான் இங்கே நவ். கம்ப்ளைண்ட்டுக்கு முன்னாடி நைதர் வந்திருக்கிறதுனால இது சிங்குலர், அதனால் இஸ் சிங்குலர் வெர்பு. நைதர் ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸுக்கும் நைதர் கம்ப்ளைண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நைதர் ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ்னா கம்ப்ளைண்ட்ஸுகளில் இது அது அப்படின்ற அர்த்தம். இங்கே கம்ப்ளைண்ட்டுன்னா புகார், எந்த புகாரும் உண்மை இல்லை. தேர்ட் ஒன், அட் ஐதர் எண்ட் வாஸ் அ லாங் போஸ்ட்.
இந்த எண்டிலே ஒரு போஸ்ட் இருக்கு, அந்த எண்டிலேயும் ஒரு போஸ்ட் இருக்கு. இங்க எண்ட் அப்படிங்கிறது தான் நவுன், ஐதர் அந்த எண்டை குவாலிஃபை பண்ற ஒரு வேர்டு, அதனால அது அட்ஜெக்டிவ். ஸோ இந்த மூணு வார் சென்டென்சஸ்லையும் ஈச், நைதர், ஐதர் அட்ஜெக்டிவா பயன்பட்டிருக்கு. தேங்க்யூ.